ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி டயட் பற்றி பார்க்க போகிறோம். நிறைய பேர் கேட்பாங்க, என்ன மெலிஞ்சிட்ட நீ டயட்டில் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆக்சுவலாக டயட்னா என்ன அப்படின்றத பற்றி தெரியாமே நிறைய பேர் டயட்டில் இருப்பாங்க. ஓகே, இப்போ டயட்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். நம்ம உடம்புல எப்படி கொழுப்பு சேருது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளுக்கு ஒரு வண்டி எடுத்துக்கோங்க. நீங்கள் வண்டிக்கு வந்து பெட்ரோல் ஃபில் பண்ணுறீங்க. பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டு பக்கத்தில் போயிட்டு வரீங்க. போயிட்டு வரும்போது என்ன ஆகுனா, நீங்கள் பக்கத்தில் போக எவ்வளோ தேவையோ அந்தளவு பெட்ரோல் மட்டும்தான் வண்டி எடுத்திருக்கும், மிச்ச பெட்ரோல் வந்து டேங்க்கில் இருக்கும். இதுவே நீங்கள் லாங் ட்ராவல் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் எல்லாம் காலியாகி டேங்க் வந்து ட்ரை ஆயிரும். இதே தான் நம்ம உடம்புலையும் நடக்குது. இப்போ வந்து நம்ம சாப்பிட்றோம், நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வயிற்றுக்குள்ளே போய் டைஜஷன் ஆகுது. அதை வந்து நம்ம உடம்பு வந்து எனர்ஜியாக மாற்றுது. அந்த எனர்ஜியை தான் நம்ம வேலை செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஓகேயா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு உருவாக்குற எனர்ஜியை விட நம்ம கம்மியாக வேலை செய்யும் போது அந்த மிச்சம் இருக்கு இல்லையா, அந்த வண்டியில் எப்படி பெட்ரோல் மிச்சம் இருக்குது டேங்க்கில் இருக்கோ, அது மாதிரி அந்த எனர்ஜி வந்து நம்ம உடம்புல மிச்சம் இருக்காது. அது என்ன பண்ணுனா, அது ஃபேட்டாக மாறி அது நம்ம உடம்புல போய் டெபாசிட் ஆயிரும். அதனால தான் நம்ம குண்டாகிறோம். ஓகே, இது எப்படி நம்ம அவாய்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிட்ற அளவை விட நம்ம அதிகமாக வேலை செய்யும் போது ஃபேட் டெபாசிட் ஆகாது. ஏன்னா நம்ம அந்த எனர்ஜியை ஃபுல்லாக லாஸ் பண்ணிடுறோம். ஸோ அதனால ஃபேட் வந்து டெபாசிட் ஆக வாய்ப்பு இல்லை. ஓகே, இப்போ டயட்டுக்கு வரலாம். டயட்டில் வந்து ஏன் ஃபேட் ஃபுட்டெல்லாம் இருக்க மாட்டேங்குது, அதாவது கொழுப்பு நிறைஞ்ச ஃபுட்டெல்லாம் ஏன் வந்து டயட்டை சேர்க்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொழுப்பு நிறைஞ்ச ஃபுட்டை நம்ம பேர்ன் பண்ணணும்னா நம்ம அதிகமாக வேலை செய்யணும். இதுவே ஃபேட் இல்லாத ஃபுட்டை நம்ம சாப்பிடும்போது நம்ம கம்மியாக வேலை செஞ்சால் போதும். அதனால தான் டயட்டில் வந்து ஃபேட் இல்லாத ஃபுட்டை வந்துட்டு சேர்க்குறாங்க. டயட்டுன்றது வந்து முழுசாக நம்ம சாப்பிடாமல் இருக்கணும் இல்லை ஒரு நேர சாப்பாடை தவிர்க்கணும் அப்படின்னு கிடையாது. டயட்டுன்றது வந்து ஃபேட் இல்லாத ஃபுட்டை எடுத்துக்கணும், நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டை விட அதிகமாக நம்ம வேலை பார்க்கணும். இதுதான் ஒரிஜினல் டயட்டு. ஓகே, சில பேர் சொல்லுவாங்க, நான் சப்பாத்தி தான் சாப்பிட்றேன், அதில் ஃபேட்டே இல்லை, இருந்தாலும் நான் குண்டாறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 4 சப்பாத்தி 5 சப்பாத்தி சாப்பிடுவீங்க, ஆனால் நீங்கள் வேலை பார்க்குறது 2 சப்பாத்திக்குரிய எனர்ஜியை பேர்ன் பண்ணுற அளவு தான் நீங்கள் வேலை பார்ப்பீங்க. ஸோ அந்த மிச்சம் 3 சப்பாத்தி இதெல்லாம் வந்துட்டு என்ன ஆகுனா, ஃபேட்டாக போய் உடம்புல டெபாசிட் ஆகும். அதனால தான் நீங்கள் சப்பாத்தி சாப்பிட்டும் நீங்கள் வெயிட் லாஸ் ஆக மாட்டேங்கிறீங்க. சப்பாத்தி சாப்பிட்றனால இருக்கிற வெயிட் வந்து குறையாது, இதுக்கு மேலே வெயிட் ஏறாமல் நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 2 சப்பாத்தி சாப்பிடும்போது அதில் வந்து ஃபேட் இல்லாதனால எனர்ஜி கம்மியாக இருக்கும், நீங்கள் ஈஸியாக எனர்ஜியை பேர்ன் பண்ணிடலாம். அது ஆனால் சப்பாத்தி போய் இருக்கிற ஃபேட்டை குறைக்காது, அதாவது முன்னாடியே இருக்கிற ஃபேட்டை வந்து சப்பாத்தினால் குறைக்க முடியாது. மேற்கொண்டு வெயிட் ஏறாமல் இருக்கிறதுக்கு தான் சப்பாத்தியை வந்து டயட்டில் சேர்த்துக்கிறாங்க. அப்படி சப்பாத்தி சாப்பிடும்போதுமே நீங்கள் லிமிட்டான அளவு தான் எடுத்துக்கணுமே தவிர்த்து, நீங்கள் 10 சப்பாத்தி 5 சப்பாத்தி அப்படிலாம் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அது டயட்டே இல்லை. ஓகே, இப்போ ஃபைனலாக டயட்டுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாப்பிடாமல் இருக்கிறதோ இல்லை சாப்பாட்டை அளவை குறைக்கிறதோ டயட் கிடையாது. நம்ம சாப்பிட்ற அளவுக்கு நம்ம வேலை பார்த்து நம்ம எனர்ஜியை லாஸ் பண்ணுறது பேர் தான் டயட்டு. சாப்பிட்ற சாப்பாட்டை ஃபேட் ஐட்டம் இல்லாமல் எடுத்துக்கிறது, ஃபேட் இல்லாத சாப்பாடை சாப்பிட்டாலும் அதை பேர்ன் பண்ணுற அளவுக்கு நம்ம உடல் உழைப்பு கொடுக்கணும், அதுதான் உண்மையான டயட்டு. டயட்டுன்ற பேரில் நீங்கள் வந்துட்டு சாப்பிடாமல் இருக்கிறதோ இல்லை சாப்பாடை ஸ்கிப் பண்ணுறதோ பண்ணாதீங்க, அளவை குறைக்கிறதும் பண்ணாதீங்க. எந்த அளவு உங்களால் வேலை பார்க்க முடியுமோ அந்த அளவுக்கு சாப்பாடை எடுத்துக்கோங்க. ஃபேட் ஐட்டம்ஸ் ஆயில் ஐட்டம்ஸ்லாம் வந்து ஈஸியாக போய் உடம்புல கொழுப்பாக மாறும், அதனால் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணுங்கள். மேக்ஸிமம் டயட்டில் வரகு சாமை திணை இந்த மாதிரி சேர்க்கும் போது ஈஸியாக உங்களுக்கு வந்துட்டு அது டைஜஷன் ஆகும், அது ஃபேட்டாகவும் ஈஸியாக டெபாசிட் ஆகாது. ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. டயட்டில் இருக்கும்போது அதிகமாக தண்ணி குடிங்க, ஏன்னா உடம்பு வந்து டீஹைட்ரேட் ஆகிட்டே இருக்கும், அதனால அதிகமாக தண்ணி எடுத்துக்கோங்க. இதுதான் ஒரிஜினல் டயட்டு. டயட்டுன்ற பேரில் சாப்பிடாமல் இருக்காதீங்க. தேங்க்யூ.